கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் வேத வாக்கியம் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த, நாம் எல்லோரும் அறிந்த, புனித வாரத்தில் அதிகமாக கேள்விப்படுகிற தியானிக்கிற ஒரு வாக்கியம் லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வாக்கியம் ஏன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இயல்பாகவே நம்முடைய உறவினர்களோ நெருக்கமானவர்களோ அல்லது தெரிந்தவர்களோ இறக்கும் தருவாயில் இருப்பார்கள் என்றால், அவர்கள் இறப்பதற்கு முன் என்ன கூறிவிட்டு செல்லுகிறார்கள் என்பதில் அதிக ஆர்வம் காட்டுவோம். முடிந்த அளவு அவர்கள் கூறிவிட்டு சென்ற அறிவுரையை கடைபிடிக்கவோ அல்லது உரிமையாக்கிக் கொள்ளவோ முயற்சி செய்வோம். ஆம், நம் அருள்நாதர் இயேசுவும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது இறுதி வார்த்தைகளாக கூறின 7 வார்த்தைகளில் முதலாவது கூறினதாக கருதப்படும் வார்த்தை தான் இந்த மன்னிப்பின் வார்த்தை. மன்னிப்பை பற்றி பல வசனங்களை, அறிவுரைகளை சிலுவைக்கு செல்வதற்கு முன் தன் சீடர்களுக்கும் தன்னை சுற்றிலும் இருந்த மக்களுக்கும் அறிவுரையாக கூறின இயேசு சிலுவையில் தாங்கொண்ணா வேதனையில் தொங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை மன்னிக்கும்படி பிதாவிடம் மன்றாடுவது வெறும் பிரசங்கத்திற்கு மட்டுமல்ல, செயலில் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு மாதிரியாக திகழ்ந்தார். இன்று மன்னிப்பு என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக நமக்கு தோன்றுகிறது. தெரியாமல் தவறு செய்தவர்களை மன்னிக்கலாம், தெரிந்தே செய்பவர்களை எப்படி மன்னிப்பது? ஒரு முறை காயப்படுத்தினால் பரவாயில்லை, மன்னிக்கலாம். மீண்டும் மீண்டும் காயப்படுத்தினால் எப்படி மன்னிப்பது? என்னிடத்தில் பல நன்மைகளை அனுபவித்த மக்கள் எனக்கே துரோகம் செய்யும் போது நான் எப்படி மன்னிப்பது? எனக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய சொத்தை, காரியங்களை என் சொந்த சகோதர சகோதரிகளே, உறவினர்களே அபகரிக்கும் போது, ஏமாற்றிவிடும் போது நான் எப்படி மன்னிப்பது என்றெல்லாம் பல கேள்விகளோடு மற்றவர்களை இன்னும் மன்னிக்க முடியாமல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்வோம் என்றால், இந்த கடினமான காரியம் லகுவாக மாறும். அதாவது, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவங்களை நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும், கடமை தவறுகிறதாலும் சிந்தனையினாலும் செய்கிறோம். அவைகளையெல்லாம் தேவன் நமக்கு மன்னிக்காவிட்டால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. நாம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், நம் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், நாம் பிறர் குற்றங்களை மன்னித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 6:14-15 வசனங்கள் இவ்வாறு கூறுகிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஜபமாகிய மத்தேயு 6:12 வசனம் கூறுகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று. கர்த்தர் கற்பித்த ஜபத்தை நாம் தினந்தோறும் சொல்லுகிறவர்களாயிருந்தால், நாமே கர்த்தரிடம் இவ்வாறு சொல்லுகிறோம், நான் பிறருக்கு மன்னிக்கிறது போல நீர் எனக்கு மன்னியும் என்று. கர்த்தர் இந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் பிறரை மன்னித்துத்தான் ஆக வேண்டும். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல மன்னிக்கிறதும் மன்னிக்கப்படுகிறதும் இன்றிமையான காரியமாகும். நம்முடைய சுயநலத்தை கருதியாவது இந்த மன்னிப்பின் செயலை இந்த புனித வாரத்தின் நாட்களிலே ஆவியானவரின் துணையோடு பிரயாசப்படுத்துவோம். அவர் நம்முடைய உள்ளங்களில் அன்பை ஊற்றி மன்னிக்க முடியாமல் நாம் சிக்கி தவிக்கிற காரியங்களில் அவரே நமக்கு உதவி செய்வாராக. மன்னிப்போம், மறப்போம், இயேசுவின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களின் தப்பிதங்களை மன்னிக்க முடியாமல் தவிக்கின்ற எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரின் பலத்தினால் அதை செய்ய உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.